தாமா யாரு இந்த இந்த ஆயுதத்தை தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க ஜப்பான்ல இருக்கிற அகிரா தீவுல ஜப்பான் சாமுராய்கள் இத பயன்படுத்துவாங்க வரலாறு என்ன சொல்லுதுனா ஒரு காலத்துல ஜப்பான்ல இருக்கிற இந்த அகிரா தீவு தான் தைரியமான சாமுராய்களோட இருப்பிடம்னு சொல்லுது ஆனா அந்த சாமுராய்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த சாமுராய் தான் ஈகிள் சாமுராய் ஏனா அவர்கிட்ட மந்திர சக்திகள் இருந்த ஒரு வாள் இருந்தது அதிகமான தீய சக்தி நிறைந்த கோப்ரா நிஞ்சாஸ் அந்த வாளை தங்களுக்கு சொந்தமாக்கிக்காங்க வந்தாங்க இந்த தடவை எங்க ரெண்டு பேரோட சக்தி ஒன்னு சேர்றதால அவன நாங்க கண்டிப்பா அழிச்சிடுவோம் வருஷங்களா இங்கிரி மலை மேல நின்னு நான் கடுமையா தவம் இருந்து என் சக்திகளை அதிகரிச்சிருக்கேன் யோ யோ யோகே என் கை அசைவுகள்லயே இங்க இருக்கிற மலைகளை என்னால சுலபமா நகர்த்த முடியும் இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க மகாராஜா என் சக்தியை பயன்படுத்தி ஒரு அபாயமான பனிசரிவை கூட என்னால உருவாக்க முடியும் இந்த தடவை என்னோட திட்டத்துல இருந்த அந்த கிரேஸ் தப்பிக்கவே முடியாது இது போதும்ல மகாராஜா யோ யோ யோகே யோ யோ யோகே வேலையை காட்டுறேன் ஆ
யோ யோ யோகி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதோ இங்க பாருங்க, மேகத்துல மிகப்பெரிய அரண்மனை இருக்கு பாத்தீங்களா? டிங்கிரிங்கிற ஒரு ராட்சசனுக்கு சொந்தமான அரண்மனையாது. அந்த டிங்கரி உருவத்துல பெரியவன் மட்டும் இல்ல, பலசாலியும் கூட. அவன் முன்னாடி பெரிய யானைய வந்து நின்னாலும் சின்ன பூனையாத்தான் தெரியும். ஆனா அந்த அரண்மனையில ஒரு மியூசிக் பெட்டி இருக்கு. அந்த மியூசிக் பெட்டியில இருந்து இசை கேக்குற வரைக்கும் அந்த டிங்கரி தூங்கிக்கிட்டே இருப்பான். ஒருவேளை அந்த பெட்டியில இருந்து வரக்கூடிய மியூசிக் நின்னு போச்சுன்னா அந்த டிங்கரி எழுந்திருச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் கோபத்து முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இங்க எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவு ருசியான உணவுகளா? டிங் டிங் டிங்கரி. வேலையை காட்டுறேன். நான் யாருக்கு காட்டுறேன்? போதும், நிறுத்து. நண்பன் கிறிஸ்டிங்கிரியுடைய நண்பன்.